மூமல் என்ற இந்த பெண்ணிற்கு குரானுடன் கட்டாய திருமணம் நடைபெற்றுள்ளது. இதனால் இவர் குரானின் மணப்பெண் என்று அழைக்கப்படுகிறார். கடைசியில் எனக்கு கிடைத்தது வெறும் ஒரு புதிய ஆடை மட்டும்தான். எனது அப்பா குரானை என் கையில் கொடுத்து, உன்னை நாங்கள் குரானிற்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறோம். இனிமேல் வேறொருவரை பற்றியும் நினைக்க மாட்டேன். மீண்டும் திருமணம் செய்ய யோசிக்க மாட்டேன் என நீ சத்தியம் செய்ய வேண்டும் என்று கூறினார். வற்புறுத்தலின் பேரில் குரானை திருமணம் செய்து கொள்ளும் மூமல் போன்ற பெண்கள் இதன் மூலம் அடிமைத்தனத்திற்குள் தள்ளப்படுகிறார்கள். இந்த கொடுமை நடப்பதற்கான ஒரே காரணம் பணம். தங்களது குடும்ப பெண்களை திருமணம் செய்து கொடுத்தால் அவர்களுக்கு சொத்து மற்றும் நிலத்தில் பங்கு தர வேண்டியிருக்கும் என அந்த குடும்பத்தில் இருக்கும் ஆண்களுக்கு தெரியும். எனவே தங்கள் வீட்டு இளம் பெண்களுக்கு பிபி அல்லது சதி என பட்டம் சூட்டி அவர்களை குரானிற்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள். இதனால் அவர்கள் காலம் முழுக்க பிறந்த வீட்டிலேயே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த வழக்கம் பாகிஸ்தானில் சட்டவிரோதமானது, இஸ்லாமிய சட்டத்திற்கும் எதிரானது. சிந்து மாகாணத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் ஆயிரக்கணக்கில் நடந்திருப்பதாக 2007 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புகள் தெரிவிக்கின்றன. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பதில் அதிகாரிகளுக்கு பல சிக்கல்கள் இருக்கின்றன. நாங்கள் எப்போதுமே வீட்டை விட்டு வெளியே செல்ல மாட்டோம். நாள் முழுவதும் முகத்திரை அணிந்திருப்போம். வெளியே நடப்பது என்ன என்று கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வீட்டு வேலைகளை மட்டும்தான் செய்து கொண்டிருப்போம். வெளியிலிருந்து மற்ற பெண்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தால் கூட நாங்கள் வெளியில் சென்று அவர்களை பார்க்க மாட்டோம். மூமல் DW-விடம் பேசுவது அவரின் குடும்பத்தினருக்கு தெரியாது. அவர்கள் கண்டுபிடித்து விட்டால் மூமல் பல ஆபத்துக்களை சந்திக்க நேரலாம். எனவே அவரின் பாதுகாப்பிற்காக அவரது பெயர் மற்றும் குரலை நாங்கள் மாற்றியுள்ளோம். எனக்கு நடந்தது உலகில் உள்ள வேறு எந்த ஒரு பெண்ணிற்கும் நடக்கக்கூடாது. நான் அனுபவித்த துன்பங்களை வேறு யார் அனுபவிக்கவும் நான் விரும்பவில்லை. மே நஹி சாஹ்தி கே கிஸி ஔர் கே சாத் பி ஐஸா ஹி ஹோ.